வணக்கம் அண்ட் வெல்கம் டு தியான் சாஷா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஹனுமன் ஜெயந்திக்காக என்ன மாதிரி கோலம் போடலாம், நம்மளோட பூஜா ரூம்ல என்ன மாதிரி கோலம் போடலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஹனுமன் ஜெயந்தின்னு இல்லை, ராம நவமிக்கும் போடலாம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்மளோட பூஜா ஹால்ல இந்த மாதிரியான கோலங்கள் போட்டா நம்மளுக்கு நிறையவே பலன் கிடைக்கும். நம்மளுக்கு நிறைய தைரியம் வேணும், அந்த மாதிரி வந்து நம்ம ப்ரே பண்ணிப்போம் இல்லையா, அப்போலாம் வந்துட்டு இந்த மாதிரியான வரையலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீராம ஜெயம் வரையும் போது வரையலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோலம் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 6 புள்ளி வந்து 2 தடவை வச்சுட்டு அதுக்கப்புறம் 5, 4, 3, 2, 1 அப்படின்னு போட்டு இதை வந்து மலை மாதிரி, அதாவது ஹனுமன் மலையை தான் வந்து நம்ம இப்போ வரையணும். ஸோ இந்த ஹனுமன் மலை வரைஞ்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஃபுல்லாகவே ராம ராம அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா, கீழே அந்த கட்டத்துக்குள்ளே ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதி விட்டுடலாம். இது மாதிரி செய்யும்போது வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹனுமன் மலை வந்து ஃபில் ஆகிடும். அதையே இன்னொரு விதத்தில் எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு ஹனுமன் மலை நான் புள்ளி இல்லாமல் வைக்கிறேன். இதில் வந்துட்டு கீழே ராம ராம ராமன்னு சொல்லிட்டு 9 முறை எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எழுதி நம்ம கோலம் போடுறதால வந்துட்டு ரொம்பவே நிறையா வந்துட்டு நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வால் மட்டும் வரைஞ்சிக்கிறோம், உள்ளே ஃபில் பண்ணாமல் வெளியில் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் தான் வரைஞ்சி கீழே மட்டும் ராமஜெயம் எழுதியிருக்கிற மாதிரி காட்டுறேன். நம்ம இப்போ 108 தடவை ராமஜெயம்லாம் எழுதுவோம் இல்லையா, அது மாதிரி எழுதும்போது நம்ம இந்த மாதிரி நம்ம ப்ரே பண்ணிக்கும் போது இந்த மாதிரியான கோலங்கள் போடுறது ரொம்ப நல்லது. நான் வந்துட்டு ஆக்சுவலாக பிளாக் வச்சு வரையல, ஒரு கலர் ஆஃப் கைண்ட் ஆஃப் கிரே வச்சு தான் வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து மலைக்கு பச்சை கலர் கொடுக்கலாம், வாலுக்கு ப்ரௌன் கலர் கொடுக்கலாம். அதுவும் நீங்கள் இந்த மாதிரியான கோலங்கள்லாம் வந்துட்டு அரிசி மாவு இருக்கும் இல்லையா, அதாவது நம்ம அரிசியை ஊற வச்சு மாவை அரைச்சி நீர் குளம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹனுமார் குளம். ஃபஸ்ட்டு பார்த்தது ஹனுமன் மலை, இது வந்துட்டு ஹனுமார் குளம் தான். ஸ்வஸ்திக்கு இதுக்கு 4.4 வரிசையில் தான் நான் இந்த குளத்தை போட்டிருக்கேன். ஸ்வஸ்திக் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கை மாதிரி பாவித்து அதில் வந்து ஹனுமன் மலையும் கீழே இருந்த காலும் இன்னொரு கையில் வந்துட்டு ஹனுமார் வச்சுருக்கக்கூடிய கதை, அந்த கதையும் வந்துட்டு வரைஞ்சிட்டோம். அப்புறம் நடுவில் ஃபேஸ் வரைகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வந்துட்டு சுதர்சன சங்கு இருக்கும் இல்லையா, திருமாலோட சங்கு, அந்த சங்கை வந்துட்டு வரைகிறோம். அதுக்கப்புறம் முகத்துக்கு பதிலாக இது வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாலும் வரைஞ்சிட்டோம். ஸோ இது வந்து ஹனுமரை வந்து டெபிக் பண்ணுற மாதிரியான ஒரு கோலம், ஒரு ரங்கோலி. இதுலேயே வந்துட்டு இன்னொரு விதமாகவும் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதாவது நான் இதில் ஃபேஸ் வரையல இல்லையா, இப்போ ஹனுமாரோட முகம் வரைகிறதுக்காக வந்துட்டு இன்னொரு விதமாக இதை போடலாம். இதுக்கும் கீழேயும் வந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதிக்கலாம், இல்லை ராம ராம அப்படின்னு எழுதிக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு ஹனுமன் ஜெயந்தியிலையோ இல்லை ராமநவமியிலையோ போடக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான பவர்ஃபுல் கோலம். அடுத்து போடுறதும் இதே தான் பாருங்கள், புள்ளி வைக்காமல் நான் ஃப்ரீ ஹேண்ட்லேயும் வந்துட்டு ஸ்வஸ்திக் வரைய போகிறேன். ஸோ ஃப்ரீ ஹேண்ட்லேயும் நீங்கள் இதை வரைஞ்சிக்கலாம். ஸ்வஸ்திக் வரைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன்னா, ஏற்கனவே போட்ட மாதிரி கால்கள் போடுறேன். கால்கள் போட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு கையில் வந்து என்ன போடுறேன்னா, இந்த முறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு நான் வந்து ஒரு கையில் வந்து சுதர்சன அந்த சங்கும், இன்னொரு கையில் வந்து பார்த்திங்கன்னா தாமரை பூவும் வச்சுருக்கிற மாதிரி வரைய போகிறேன். தாமரை பூ ஹனுமன் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசோக வனம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காட்டில் சீதை இருக்கும்போது அவங்க வந்து ஒரு யாகம் செய்யணும், ஒரு பெரிய ஒரு யாகம் செய்யணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு ஹனுமார் தான் வந்துட்டு பூக்கள்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதா வந்து ஒரு ஐதீகம் ஒன்று இருக்குது. அதுக்காக ஹனுமன் கையில் வந்து நம்ம இந்த பூ வரைகிறோம், இன்னொரு கையில் வந்துட்டு நம்ம மலை அந்த மாதிரி வரையலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோலங்களையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா விதமான நாட்களையும் இந்த கோலத்தை நீங்கள் போடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.